எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் ஐஃபோனில் எப்படி வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது குட்டி விஷயந்தான், இது நிறைய பேர்த்திற்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸு. இதில் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரைட் ஸ்க்ரீன் எல்லாம் இருக்கும்ல, அதிலெல்லாம் போய் பார்த்தோன்னா அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ நம்ம வந்து செட்டிங்ஸில் போயிட்டு அந்த ஆப்ஷன் வந்து செட் பண்ணலாம். ஜென்ரலுக்கு கீழே கண்ட்ரோல் சென்டர்னு இருக்கும், அதை நம்ம வந்து ஹிட் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வரும். இங்கே வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம ப்ளஸ்ஸு சைன் இருக்கும், அதை வந்து நம்ம அமைத்துட்டோன்னா மேலே வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது செட் ஆகிடுச்சு. இப்போ வெளியே போய் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், கீழே தெரியுது ஸ்க்ரீன் ரெக்கார்டு பட்டனு. இப்போ வந்து இதை நான் கிளிக் பண்ணேன்னா ரெக்கார்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, மேலே பாருங்கள் ரெட் பட்டன் தெரியுது, அது ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுவும் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ எந்த ஸ்க்ரீனாக இருந்தாலும் அது வந்து ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ வேறு ஒரு ஸ்க்ரீனுக்கு போகிறேன் அப்படின்னா இதுவும் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். என்னென்ன நான் வந்து அந்த ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி பண்ணுறேனோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ வந்து ஸ்டாப் பட்டனுக்காக ரெட்டை ப்ரெஸ் பண்ணால் இங்கே ஸ்டாப் சைன் ஸ்டாப் பட்டன் வரும், அதை வந்து நம்ம அமைச்சிட்டோன்னா இப்போ வந்து ரெக்கார்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. இது டிஸ்பிளே ஆகுது இங்கே உங்களோட ஃபோட்டோவில் இருக்குன்ட்டு. இப்போ போய் நம்ம ஃபோட்டோவில் போய் பார்த்தோன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் இப்போ வந்து டிஸ்பிளே ஆகும், ஃபோட்டோஸ்லாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக உங்களோட ஃபோனை. அதுக்கப்புறமா வந்து பாருங்கள், நான் ரெக்கார்ட் பண்ணது இப்போ டிஸ்பிளே ஆகுது. இதில் வந்து ஆடியோ வரல, அதனால் ஆடியோ வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பட்டனை, அங்கே மைக்ரோஃபோன் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் உங்களோட வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகிறதுக்காக. இப்போ ஐபேடில் எப்படின்னு பார்க்கலாம். அதே மெத்தடு தான், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐபேடில் இந்த மாதிரி பிரைட்னஸ் ஸ்க்ரீன் எல்லாம் கொண்டு வந்துட்டோன்னா இதில் பாருங்கள் இல்லை. சில ஐபேடில் வந்து கீழேருந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும், சில ஐபேடில் மேலேருந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஐபேட்ஸு. ஸோ எந்த பக்கம் இருந்தோ இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் வந்துடுங்க, இந்த பிரைட்னஸ் ஸ்க்ரீன் இதெல்லாம் வைக்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறமா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா செட்டிங்ஸில் போயிட்டு அதே சேம் ப்ராசஸ் தான். இப்போ பாருங்கள், அதே சேம் ப்ராசஸ் தான், கஸ்டமைஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதில் வந்து எங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ப்ளஸ் சைன் அமைக்கிட்டோன்னா அது வந்து செட் ஆகிடும். இப்போ இது வந்து டிஸ்பிளே ஆகுதுங்க. ஸோ இது செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வெளியே போயிட்டு நம்ம போய் இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மைக்ரோஃபோன் ஆன் பண்ணியே வந்து பண்ணலாம், எப்படி வாய்ஸோட சேர்த்து ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். நான் எப்போ வந்து இந்த ஸ்டார்ட் பட்டன் அமைக்கிறேனோ இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் அமைக்கிடலாம், ரெக்கார்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வேறு ஸ்க்ரீனுக்கெல்லாம் போய் காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கேமுக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேமில் நான் என்னென்ன பண்ணுறேனோ ஃபுல் கேமும் வந்து எனக்கு ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டாப் பட்டன் அமைக்கிட்டு இந்த ரெட் கலரில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்டாப்பு வரும், அந்த ஸ்டாப் பட்டன் அமைக்கிட்டேன்னா ரெக்கார்டு ஆகிறது நின்றுடுச்சு. இப்போ வந்து இது வந்து ஃபோட்டோஸில் போயிட்டு நம்ம பார்க்கலாம், இது டிஸ்பிளே ஆகுது உங்களோட ஃபோட்டோஸில் இருக்குது அப்படின்றத அதை வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸில் போயிட்டு என்னென்ன பண்ணமோ அது எல்லாமும் வந்துடும். உங்களோட கேமிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹோல் கேம்ஸையும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம்.
ஸோ இது பாருங்கள், ரெக்கார்ட் ஆனதெல்லாம் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இப்போது அவ்வளோதான். என்னங்க இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? இதில் இருந்து நீங்கள் வந்து உங்களோட ஐஃபோன்லேயோ இல்லை ஐபேட்லேயோ ஏதோ ஒன்றில் வந்து உங்கள் ஸ்க்ரீனை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணும், ஏதோ ஒரு பர்பஸுக்காக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரத்துக்காக அந்த பெல் ஐக்கானையும் அமைக்க விட்டுடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.